ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்ய பாரதி கிச்சன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்டான டேஸ்டியான மார்ஷ்மெல்லோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திவ்ய பாரதி கிச்சன்ஸ் நீ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க. இந்த ஜெலட்டின் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார், சோள மாவு சேர்த்துக்கிட்டு நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பவுடர் மாதிரி அடித்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக இருக்கிற மவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் வந்து எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்துருக்கிற சர்க்கரை கார்ன்ஃப்ளார் பவுடர்னே எல்லா பக்கம் படுற மாதிரி அப்ளை பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு அடுப்பத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு சர்க்கரை எல்லாமே கரையோ இருக்கும் அடுப்பு மீண்டும் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிட்டக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கட்டியான பாவு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கரைஞ்சிட்டு கட்டியான பாவு வந்திருக்கு. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டும் அந்த சிரப் எடுத்து ஊற்றுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டியான பால் மாதிரி வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி வரணும், கட்டியாக வரணும் உங்களுக்கு. இப்போ பாவை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜெலட்டினே சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஜெலட்டினும் சுகர் சிரப்புனையும் சேர்த்துக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டர் எடுத்துக்கிட்டு மீடியம் ஸ்பீடில் 1 நிமிஷம் வரைக்கும் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடு வச்சுக்கிட்டு 1-5 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் பதம் வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பன் பதம் வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதிலவே நான் ஸ்ட்ராபெரி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க, பிங்க் கலரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ட்ரேலோக்கி சேர்த்துடலாம். ஒரு வாட்டி டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளார் சக்கரை பவுடர்னே மேலே போட்டுக்கிட்டு ஈவனாக ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கப்புறமா 1-2 மணி நேரம் அப்படியே வெளியில் வச்சுடுங்க. பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா மேலட்டாக காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். சர்க்கரை கார்ன்ஃப்ளார் பவுடர் எடுத்துக்கிட்டு எட்ஜஸ்ட்ல எல்லாமே போட்டுக்கிட்டு டிமோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மவுல் அடைஞ்சி எடுத்துட்டு அப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நைஃப் மேலே கொஞ்சோண்டு பவுடரு சர்க்கரை கார்ன்ஃப்ளார் பவுடர் தேய்ச்சிக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நைஃப்க்கு ஒட்டாமல் வரும். இப்போ நீளம் வாட்டமாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டக்கப்புறமா எல்லா பக்கமே அந்த சர்க்கரை கார்ன்ஃப்ளார் பவுடர்னே அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமே அப்ளை பண்ணிவிட்டு க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சாஃப்டான டேஸ்டியான மார்ஷ்மெல்லோ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா திவ்ய பாரதி கிச்சன்ஸ் நீ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு புது ரெசிபியில் பார்க்கலாம்.